ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு இயற்கை அழகு நேச்சுரல் கிளாமோ. இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, வீட்லேயே எப்படி எங்கள் பாட்டி ஸ்டைல் சாம்பார் பொடி அண்ட் மிளகாய் பொடி ரொம்ப ஈஸியாக ரொம்ப கம்மியான இன்க்ரீடியன்ஸ் யூஸ் பண்ணி டேஸ்ட்ஃபுல்லான பொடிகள் எப்படி தயாரிக்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த சாம்பார் மற்றும் மிளகாய் பொடி ரெடி பண்ணுறதுக்கு முன்னாடி எங்கள் பாட்டி சொல்லி கொடுத்த மூணு டிப்ஸ் நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன். நீங்கள் எடுக்கிற அத்தனை பொருளுமே ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும். ரொம்ப நாளாக அலமாரியில் தேக்கி வச்ச எந்த பொருட்களும் இந்த சாம்பார் பொடி தயாரிக்கிறதுக்கு நீங்கள் பயன்படுத்த. செகண்ட் டிப்ஸ் என்னன்னு பார்த்துட்டீங்கன்னா, மசாலா பொருட்கள் எல்லாமே ரொம்ப கிளீனாக இருக்கணும். அதில் பூச்சிகள், கூடுகள், கற்கள் இந்த மாதிரி எதுவுமே இல்லாமல் அண்ட் ஈரப்பதமும் இல்லாமல் நல்லா கிறிஸ்பியாக நல்லா புதுசாக இருக்கிற மாதிரி பார்த்துக்குங்க. மூணாவது டிப்ஸ் என்னன்னு பார்த்துட்டீங்கன்னா, நீங்கள் இந்த மசாலா ரெடி பண்ணுறதுக்கு சிவப்பு மிளகாய் கட்டாயமாக யூஸ் பண்ணுவீங்க. அந்த சிவப்பு மிளகாய் பார்த்தீங்கன்னா ஈரப்பதமாக இருக்கக்கூடாது, உடஞ்சும் இருக்கக்கூடாது. அந்த உடஞ்சதில் பார்த்தீங்க அப்படின்னா வெண்மை நிறம், சாம்பல் நிறம் இந்த மாதிரி சில பூச்சிகள் இருக்கும். அந்த மாதிரி இருக்க பட்சத்துலேயும் அந்த மிளகாய்களை பயன்படுத்தாதீங்க. ரொம்ப ஃப்ரெஷ்ஷான நீட்டான மிளகாயை நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். இப்போ நான் வீடியோ எடுக்கும்போதே எங்கள் பாட்டி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மூணு பொருட்கள் ட்ரை ரோஸ்ட் பண்ணி வச்சுருந்தாங்க. அதுக்கான எக்ஸ்பிளனேஷன் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். மீதி எல்லாமே உங்களுக்கு நான் வீடியோவில் காட்டுறேன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் பல்காக பண்ணியிருக்கோம். பல்காக நாங்கள் அரைச்சி 1 மந்த்க்கு யூஸ் பண்ண போகிறோம். பட் உங்களுக்கு 1 வீக்குக்கு எப்படி அரைக்கலாம் அப்படிங்கிற அளவுகள் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். ஃபஸ்ட்டு ஒரு கடாயை நல்லா சூடாக்கி அதில் 1/2 கப் கொத்தமல்லி சேர்த்து நல்லா ட்ரை ரோஸ்ட் ஒரு 2 நிமிஷம் நல்லா கலர் மாறுற வரைக்கும், மணம் நல்லா வர்ற வரைக்கும் ட்ரை ரோஸ்ட் பண்ணி ஒரு பெரிய தட்டில் போட்டு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் 2 டீஸ்பூன் சீரகம் போட்டு மறுபடியும் நல்லா 2 மினிட்ஸ் ட்ரை ரோஸ்ட் பண்ணி அதே தட்டத்தில் ஆட் பண்ணி வச்சுக்கோங்க. 3rd இன்க்ரீடியன்ட் 1 டீஸ்பூன் உளுந்தம்பருப்பு போட்டு நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி அதே தட்டத்தில் ஆட் பண்ணி வச்சுக்கோங்க. 4th இன்க்ரீடியன்ட் 2 டீஸ்பூன் கடலைப்பருப்பு போட்டு நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி அதே பெரிய தட்டத்தில் ஆட் பண்ணி வச்சுக்கோங்க. 3 இன்க்ரீடியன்ட்ஸ் ரோஸ்ட் பண்ணதை நான் வீடியோ ஷூட் பண்ணல, பிகாஸ் நான் பண்ணுறதுக்கு முன்னாடி எங்கள் பாட்டி பண்ணி முடிச்சுட்டாங்க. இந்த துவரம்பருப்பை நல்லா கலர் மாறுற வரைக்கும், நல்லா ஸ்மெல் வர்ற வரைக்கும் 2 மினிட்ஸ் நல்லா நீங்கள் லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா நீங்கள் இந்த மாதிரி கிளறி விட்டுட்டே இருந்தீங்கன்னா அது நல்லா ரோஸ்ட் ஆகிடும். அதுக்கு மேலே அதே பெரிய தட்டத்தில் நீங்கள் இதை எடுத்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நான் உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கிறது எல்லாமே 1 வீக்குக்கான அளவு சொல்லிட்டு இருக்கேன். ஸோ நாங்கள் பண்ணிட்டு இருக்கிறது பல்க் குவான்டிட்டி. அடுத்து 5th இன்க்ரீடியன்ட் வந்து பார்த்தீங்கன்னா 1/2 டீஸ்பூன் வெந்தயம் போட்டு நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணணும். ஸோ எல்லாமே நீங்கள் 2 மினிட்ஸ் இல்லை 3 மினிட்ஸ் ட்ரை ரோஸ்ட் பண்ணால் போதும். லோ ஃப்ளேம்லேயே வச்சு பண்ணுங்கள். அப்படி இல்லை அப்படின்னா உங்களுக்கு வீடியோவில் காட்டியிருக்க மாதிரி டக்குன்னு உங்களுக்கு கலர் மாறிடும். ஸோ நீங்கள் இனிஷியலாக புதுசாக பண்ணுறவங்களா இருந்தால் கொஞ்சம் பண்ணுறது கஷ்டமாக இருக்கும். இப்பயும் அந்த பெரிய தட்டில் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு போட்டு நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மிளகும் நல்லா ஒரு 2 மினிட்ஸ் ட்ரை ரோஸ்ட் ஆன பிறகு அதே பெரிய தட்டத்தில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இன்கேஸ் உங்களுக்கு 1-2 வாரத்துக்கு இல்லை 1 மாதம் அளவு பண்ணுறீங்க அப்படின்னா, நான் சொன்ன அளவுகள்லையே நீங்கள் 2x-3x அந்த மாதிரி நீங்கள் பண்ணிக்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோவோட எண்டில் என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் என்னென்ன அளவு அப்படிங்கிறத உங்களுக்கு தனியாக ஒரு ஸ்க்ரீனில் கொடுக்குறேன். இந்த மிளகு நல்லா ரோஸ்ட் ஆன பிறகு நம்ம அதே பெரிய தட்டத்தில் ஆட் பண்ணிக்க போகிறோம். இதுக்கப்புறம் இருக்கிறது தான் ரொம்ப ட்விஸ்டான ஒரு விஷயம், அரிசியை போட்டு நம்ம ட்ரை பண்ண போகிறோம். இந்த அரிசியோட அளவு வந்து பார்த்தீங்கன்னா 1 டீஸ்பூன் அளவு, அதாவது 1 வாரம் அளவுக்கு. ஸோ 1 டீஸ்பூன் அளவு போட்டு நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு அது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் அரிசியை வேறு மாதிரி சேஞ்ச் ஆகிடும். உங்களுக்கு வீடியோவில் நான் காட்டுறேன். ஸோ இதை நல்லா ரோஸ்ட் பண்ணிட்டு அதே பெரிய தட்டத்தில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். எந்த ஒரு சாம்பார் பொடியிலையும் எனக்கு தெரிஞ்ச அரிசி ஆட் பண்ணும் அப்படிங்கிற டிப்ஸ் உங்களுக்கு சொல்லியிருக்க மாட்டாங்க. பட் நெக்ஸ்ட் டைம் நீங்கள் அரிசி ஆட் பண்ணி பாருங்கள், இது ஒரு டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட் கொடுக்கும். அடுத்த இன்க்ரீடியன்ட் என்னென்னு பார்த்துட்டிங்கன்னா துவரம்பருப்பு, இதை தவரப்பருப்புன்னு சொல்லுவாங்க. இது 2 டீஸ்பூன் அளவு போட்டு நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதே பெரிய தட்டத்தில் நம்ம ஆட் பண்ணி வச்சுக்கலாம். இதுக்கப்புறம் நம்ம 1/2 டீஸ்பூன் கடுகு போட்டு நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ண போகிறோம். இது ட்ரை ரோஸ்ட் பண்ணும்போது கண்டிப்பாக லோ ஃப்ளேமில் தான் இருக்கும், பிகாஸ் இது கடுகு நல்லா பொறிஞ்சு வரும். ஸோ லைட்டாக நீங்கள் பொறிஞ்சு வந்த ஸ்டேஜ்லேயே எடுத்து அந்த பெரிய தட்டத்தில் ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்த இன்க்ரீடியன்ட் என்னென்னு பார்த்துட்டிங்கன்னா கருவேப்பிலை. கருவேப்பிலையை நல்லா தண்ணியில் போட்டு கழுவி வெயிலில் காய வச்சு எடுத்துக்கோங்க. இதோட அளவு வந்து பார்த்தீங்கன்னா 1 கைப்பிடி அளவு. இதை எடுத்து நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. கருவேப்பிலை வந்து நல்லா வாடி அதோட கலர் லைட்டாக சேஞ்ச் ஆகிற வரைக்கும் ட்ரை ரோஸ்ட் பண்ணிட்டு அதே பெரிய தட்டத்தில் ஆட் பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறம் ஒரு முக்கியமான விஷயம் பண்ண போகிறோம். இதை வந்து நம்ம ஃபேனில் ஆற வைக்க போகிறது கிடையாது, இதை கொண்டு போய் நம்ம சன்லைட்டில் ஒரு 10 நிமிஷம் வைக்கணும். வெயிலில் நீங்கள் ஒரு 10 நிமிஷம் வைக்கணும். அடுத்த இன்க்ரீடியன்ட் ரெடி பண்ணிடலாம். அடுத்தது வந்து லாஸ்ட் இன்க்ரீடியன்ட் மிளகாய். இது எதுக்கு லாஸ்ட்டில் போடுறோன்னு பார்த்தீங்கன்னா, இதை வந்து நாங்கள் மிளகாய் பொடிக்கும் சேர்த்து இப்படியே ரோஸ்ட் பண்ண போகிறோம். ஸோ இந்த மிளகாய் வந்து ட்ரை ரோஸ்ட் பண்ண போகிறது கிடையாது, இது கூட வந்துக்கிட்டு நம்ம நல்லெண்ணெய் சேர்த்து ரோஸ்ட் பண்ணுறோம்.
ஸோ மிளகாய் மட்டும் எண்ணெய் சேர்த்து ரோஸ்ட் பண்ணணும், அதுவும் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. மிளகாய் வந்து சாம்பார் பொடிக்கு 18 மிளகாய் நீங்கள் சேர்த்து ரோஸ்ட் பண்ணிக்கணும். இது வந்து நாங்கள் மிளகாய் பொடியும் சேர்த்து பண்ணுறதுனால நிறைய பல்க் மிளகாயை போட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணி அதை செப்பரேட்டாக நாங்கள் வெயிலில் வைக்க போகிறோம். இந்த மிளகாய் ரோஸ்ட் பண்ணும் போதும் நீங்கள் லோ ஃப்ளேமில் வச்சு தான் ரோஸ்ட் பண்ணும். கண்டிப்பாக உங்களுக்கு வந்துக்கிட்டு ஒரு ஹெவியான ஸ்மெல் வரும், உங்களால் தாங்க முடியாத அளவுக்கு காரம் ஏறுற மாதிரி ஸ்மெல் வரும். இதை பத்திரமா நம்ம ரோஸ்ட் பண்ண பிறகு இதை ஒரு 10 நிமிஷம் வெயிலில் வச்சுக்கிட்டு நம்ம மிக்சியில் அரைச்சிக்கலாம். இது வந்து பல்க் குவான்டிட்டி, அதனால் நாங்கள் வெளியில் அரைக்க போகிறோம். இதை அரைச்ச பிறகு வந்துக்கிட்டு உங்களுக்கு நான் இன்னொரு வீடியோவில் லாஸ்ட்டில் உங்களுக்கு பிக்சர் காட்டுறேன். த சேம் மெத்தட் அண்ட் சேம் இன்க்ரீடியன்ஸ் யூஸ் பண்ணி நீங்களும் இனிமேல் வீட்லேயே ரொம்ப ஈஸியாக சாம்பார் பொடி அண்ட் மிளகாய் பொடி அரைச்சிக்கலாம். சீரியஸாகவே இந்த பொடியோட டேஸ்ட் உங்களுக்கு வேறு லெவலில் இருக்கும். கடையில் வாங்குகிற பொடியை கம்பேர் பண்ணும்போது இது ஒரு வேறு லெவல் டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை எனக்கு கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம், நம்மளோட சேனலில் உங்களோட ஃபெசிலிட்டிஸ்க்காக ஃபேஸ் கேர் ரிலேட்டட் வீடியோ, ஹேர் கேர் ரிலேட்டட் வீடியோன்னு செப்பரேட்டாக நம்ம வீடியோஸ் லிஸ்ட் பண்ணி வச்சுருக்கோம். கண்டிப்பாக நம்மளோட பிளேலிஸ்ட்டை செக் பண்ண மறந்துடாதீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ண மறந்துடாதீங்க. நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. அப்போ தான் நான் போடுற டிஃப்ரெண்ட்டான கண்டென்ட் எல்லாமே நீங்கள் இமீடியட்டாக பார்க்க முடியும். அண்ட் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா நம்மளோட வீடியோவை உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி அண்ட் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. தேங்க்ஸ் அலாட்.